ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சிமிகான். இன்னைக்கு நடிகை தளபதி விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கிற கோட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ கூட போலாம். ஸோ படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சேட் சைஸ்டா இருக்கிற நடிகை தளபதி விஜய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மிஷனுக்கு போறாங்க. அங்க பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்க எதிர்காலத்துல பெரிய பிரச்சனையா உருவாகுது. இதனால நடிகர் தளபதி விஜய்க்கும் அவரோட மகனோட சின்ன தளபதி விஜய்க்கும் என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுதுன்னா இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் படம் ஃபுல்லா ஸ்பீடா போகுது. நெகட்டிவா எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. ஒரு ஒரு சைட் லிமிட் டிஸ்ட் பை டிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருக்காங்க. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய டிஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் போய் வர 40 நிமிஷமாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒரு ஒருத்தான திரைப்படம் தான். வழக்கம் எப்பயும் போல வெங்கட் பிரபுனால ட்விஸ்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிற மாதிரி தான் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கேமியா ரோல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வேற லெவலில் தெருக்கி விட்டுருக்காருனே சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி சித்தார்த் நுனி இந்த படத்துக்கு ஒரு பக்க பலமாக இருந்திருக்காரு. டிஏஜிங்கில் சில இடத்துல மிஸ்ஸிங் நெகட்டிவாக இருந்தாலும் மற்ற இடத்துல ரொம்ப பாசிட்டிவாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் படம் முடிஞ்சு எண்டு கார்டு வரும்போது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ யாருமே மறந்துடாதீங்க. ஐ ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 5 அவுட் ஆஃப் 4. சினிமா அப்டேட்டுக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.